நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகந்தா, உன் மாமா ஒரு சிற்பி. சிலை வடிப்பது என் தொழில். என் தர்மத்தை நான் காக்க வேண்டும் எனில் நான் இன்னும் வெகு தொலைவு செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்னால் ஒரு வாக்கு தருகிறேன். நான் எவ்விடம் சென்றாலும் சரி, எப்போதும் நீ என்னுடன் என் இதயத்திலேயே இருப்பாய். அதுபோல நானும் உன் இதயத்தில் இருப்பேன். இதயத்தோடு ஒருவர் வசித்தால் அவர் விலகிச் செல்ல இயலாது. எப்போதும் அவர் உடனிருப்பது போலத்தான். ஏன் தாம் என்னை தங்களுடன் அழைத்துச் செல்ல மறுக்கிறீர்கள்? தங்களுக்கு என் மீது அன்பு இல்லையா? உள்ளது, மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறேன். உன்னை என்னுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். ஆனால் உனது தாயிடமிருந்து பிரித்து என்னுடன் உன்னை அழைத்துச் சென்றால் அது உனக்கு வேதனை அளிக்காதா? என்னுடைய சுயநலத்திற்காக உன்னை அழைத்துச் சென்றால் உன்னை பெற்றவளுக்கு அது வேதனை தராதா? அது தவறல்லவா? நீ உன் தாயை கவனித்துக் கொள்ள இங்குதான் இருக்க வேண்டும். வேண்டாம் சுகந்தா, என்னுடன் நீ வரும் காலம் இன்னும் நெருங்கவில்லை. கடமையாற்றும் காலம் வரும். நீ அச்சமயத்தில் தானாக என்னிடம் வந்து அவசியம் சேர்வாய். பிரபு, எனக்கு புரிந்துவிட்டது. பிரபு, மிக நன்றாக விளங்கிவிட்டது. இந்த மூடனுக்கு தாம் அறிவுறுத்தி விட்டீர்கள். தேவி சதி தம்மை வந்து சேரும் காலம் இன்னும் நெருங்கவில்லை என்று எனக்கு தாம் அறிவுறுத்தினீர்கள் அல்லவா? தம்முடைய காதலை பெற்றவள் என்று நான் அகங்காரம் கொண்டிருந்தேன். என் நிலையை எண்ணி நான் மனதளவில் ஆணவம் கொண்டேன். ஆனால் இறுதி வரையில் தம் எண்ணத்தை நான் அறியவில்லை. அனுதினமும் என்னை ரட்சிக்க தாங்கள் வந்தீர்கள். ஆனால் வரும்போதெல்லாம் தம்மை நான் அவமதித்தேன். தாம் கூறியது உண்மைதான் மகாதேவா. நான் தமக்கு அருகதையற்றவள். இல்லை சத்தி, நடந்ததை எண்ணி வருந்தி அழும் நேரம் அல்ல இது. விரைந்து சென்று ஜட்டனை தேடுவாயாக. அவரிடம் மன்னிப்பு கேள் சத்தி. நான் அவரை இழந்து விட்டேனோ என்று தோன்றுகிறது. அவரை நான் எங்கு சென்று தேடுவேன்? உன்னுடைய நிலைமையை அறிந்து உனக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இங்கு வந்தார். அதுபோலவே அவர் மற்றவருக்கும் உதவலாம் அல்லவா? நீ முயற்சி செய்தால் நிச்சயம் அவரை கண்டுபிடிக்க இயலும் சதி. ஆனால் சரியான திசையில் சென்று தேட வேண்டும். யோசித்துப்பார், அவர் இப்போது எங்கிருப்பார் சதி? இவர்தான் என்னுடைய வருங்கால மாமியா? இன்றுதான் என் மாமா பல வருடங்கள் கழித்து வந்திருக்கிறார். ஆனால் உண்ணாமலேயே வீட்டில் இருந்து சென்று விட்டார். தங்களை சந்திக்க வேண்டும் என்று வந்தார். அந்த பாலகன் அவரை மாமா என்று அன்போடு அழைத்தான் அக்கா. அவர் ஒருவேளை அந்த பாலகனை காண சென்றிருக்கலாம். என்னில் உடனே புறப்படு சதி. நீ அவரை இன்று சந்திக்கவில்லை என்றால் என்றென்றைக்கும் அவரை நீ இழந்து விடுவாயோ என்று தோன்றுகிறது. புறப்படு சதி, சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்பாயாக. நீ தாமதிக்கும் அனுக்ஷணமும் அவர் உன்னை விட்டு வெகு தூரம் பிரிந்து சென்று விடலாம். இங்கிருந்து விரைந்து புறப்படு. Oh,
தாயுடன் தங்கியிருந்து அவர்களுக்கு சேவை செய்வாயாக. நீ என்னுடன் புறப்பட்டு வந்தால் அவர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? அவர்களது கனவை நனவாக்க வேண்டியவன் நீதானே சுகந்தா. இன்று அவர்களுக்கு துணையாக இருப்பது நீதான். உண்மைதானே சுகந்தா? என்றும் உன் தாய்க்கு சேவை செய்வேன் என்று வாக்கு தருவாயாக. இப்போது தாம் கூறியது போலவே என்றும் நான் தாய்க்கு சேவை செய்வேன். சேவகனே, சுகந்தனை வீட்டில் ஒப்படைத்து விட்டு வா. வா சுகந்தா. மகளின் விவாகத்தை சிறப்பாக நடத்தவிருந்தேன் என்பதை தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். உடனிருந்த சிலர் எனக்கு இடையூறு விளைவித்தனர். அதனால் பிரஜாபதி என்னும் அதிகாரத்தை இப்போது பிரயோகிக்கிறேன். இந்த அகிலத்தின் அனைத்து இளவரசர்களுக்கும் ஒரு ஆணை பிறப்பிக்கின்றேன். அனைவரும் சுயம்பரத்தில் பங்கேற்க வேண்டும். என்னுடைய ஆணையினை எவரேனும் அவமதித்தால் அல்லது உதாசீனப்படுத்தினால் அவர்கள் தண்டனை அடைவது நிச்சயம். ராஜ்யம் ஆளும் தாம் செய்யும் காரியம் சரிதானா? அராஜக ஆட்சி நடக்கிறது. ராஜ்யம் ஆளும் அரசரான தாம் இவ்வாறு அநியாயமும் அநீதியும் இழைக்கலாமா? இனி நிம்மதி இழந்துதான் இங்குள்ள பிரஜைகள் வாழ்வார்கள். அத்திரி, உம்மிடம் உண்மையை கூறினால் வேதனையாக உள்ளதல்லவா? உலகில் எவருக்கும் விருப்பமற்ற திருமணத்தை நடத்துவீர்கள் என்றால் அது அநியாயம். எனக்கு புரிந்துவிட்டது. சிவன் மீது அன்பு வந்துவிட்டது. அதனால் என்னை விரோதியாக பார்க்கிறீர்கள். சந்தேகமில்லை. அன்று தங்கள் புதல்வன் சந்திரனை ஜடமாக வேண்டும் என்று சபித்தேன். சந்திரனுக்கு சிவன் சாபமுக்தி அளித்தான். அதனால்தான் இப்படி ஒரு மாற்றம் தங்களுக்கு வந்திருக்கிறது. சற்று பொறுங்கள் பிரஜாபதி. ரிஷி அத்திரி கூறும் வார்த்தைகள் சரி என்று உணர்கிறேன். ஆம் பிரஜாபதி, தமதியும் முடிவினை நானும் ஆட்சேபிக்கிறேன். விவாகத்திற்கு இரு மனங்களின் சம்மதம் அவசியம். தாங்கள் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்னால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். இன்று தங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தாங்கள் எனது மாப்பிள்ளைகள் என்பதால் தான். என்னுடைய கிருபை கிடைக்கவில்லை என்றால், என்னுடைய தயை இல்லை என்றால் தாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். அதை நினைவில் கொள்ளுங்கள். என் புதல்விகளை தங்களுக்கு கன்னியாதானம் செய்து எனது மருமகன்களாக்கினேன். இப்பொழுது எனக்கு துணையாக நிற்க வேண்டியது தங்களுடைய கடமையாகும். தந்தையே! கியாதி!
கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை உடனடியாக துவக்குங்கள். தாம் அறிவீர்களா, சதியை இன்னலிலிருந்து காப்பாற்ற அந்த சர்வேஸ்வரன் ஜடனாக ரூபம் தரித்து பிரஜாபதியின் இருப்பிடம் வந்தார். அதனால் பல அவமானங்களை பொறுத்தார். அது மட்டுமல்ல, நேர்ந்த அவமானங்களுக்கெல்லாம் எந்த விரோதத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இங்கு பிரஜாபதியோ தன் ஆணவ போக்கையும் விடவில்லை, ஈசனது மகிமையையும் உணரவில்லை. தம்மை புரிந்து கொள்ள இயலாமல் போனது. தாம் என் நலனுக்காக வந்தீர்கள், ஆனால் நான் அறியாமல் தம்மையை அவமதித்து விட்டேன். தாம் கூறுவது உண்மைதான், நான் தமக்கு அருகதை அற்றவள், என்றும் சுயநலமாக எண்ணுபவள், என் நலனை பற்றியே யோசிக்கின்றவள். ஆனால் இப்பொழுது நான் செய்த தவறினை உணர்ந்து விட்டேன் சுவாமி. இனி என்றும் தம்மை உதாசீனம் செய்யவே மாட்டேன், அவமதிக்க மாட்டேன்.
என்னை மன்னித்தருளுங்கள். தூய மனதோடு உண்மையான பக்தியோடு யார் தம் பாதங்களினில் விழுந்து மன்னிப்பு கோரினாலும் அவர்களை தாம் மன்னிப்பீர்கள் என்று கூறுவார்கள். இந்த பேதையை தாம் மன்னிப்பீர்களா? அதற்கு அவசியமில்லையே. நீ எத்தவரும் செய்யவில்லையே. எனில் இப்பொழுதே என்னை இவ்விடம் விட்டு கைலாயத்திற்கு அழைத்து சென்று விடுங்கள். இனி தாம் வாழும் இடத்தினை இந்த பேதை சொர்க்கமாக கருதுவாள். ஆனந்தமாக இருப்பேன். நான் இனி தம்மிடம் எதுவும் வேண்ட மாட்டேன். என்னை தம்முடன் அழைத்து சென்று விடுங்கள். சத்பீசனை ஏற்பதாக தந்தைக்கு வாக்கு தந்தாய். அந்த வாக்கு பொய்யாக கூடாது என்றுதான் பிரஜாபதியின் இருப்பிடம் வந்து இந்த லீலைகளை செய்தேன். அதையும் நான் அறிவேன். ஆனால் இப்பொழுது சத்பீசனே இங்கிருந்து சென்று விட்டார். தாம் இப்பொழுதே என்னை கைலாயம் அழைத்து செல்லுங்கள். புதல்விதான் ஒரு குலத்தின் அடையாளம் சதி. ஒரு குலத்தை தடைக்க வைப்பது அவளது கடமையாகும். நீ பிரம்மதேவரின் பேத்தி. அதோடு அகிலம் போற்றுகின்ற தட்சன் என்னும் பிரஜாபதியின் புதல்வி. அவரால் இயற்றப்பட்ட நியதிகளை நீ தவறக்கூடாது. ஒருவேளை நீ அதை பின்பற்ற தவறினால் அது உன் தந்தைக்கு அவமானத்தை உருவாக்காதா? நல்லதொரு முடிவை எடுப்பாய் சதி. குல கௌரவத்தை உதாசீனப்படுத்தி நீ என்னுடன் கைலாயம் வரப்போகிறாயா? இல்லை, குலப்பெருமையை நிலைநாட்டி உன் தாய் தந்தை இருவரையும் உலகம் போற்றச் செய்வாயா?